திக்கிடுவாங்க தரா. ஏண்டா டேய் படம் மொக்கன் இப்பதான் மெசேஜ் வந்துச்சு வா. ஜஸ்ட் மிஸ் வணக்கம். இன்னைக்கு மக்கள் விமர்சனத்துல நாம் பார்க்க போற படம் சூறாவளி. தமிழ் சினிமாவில் மாச சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு படம் எடுக்கிறவங்க பல பேர். ஆனால் மாசா எடுக்கணும் சொல்லிட்டு மோசமாக எடுக்கிற கூட்டத்தில் இவங்களும் ஒருத்தர். ஸ்டார்டிங் ஹீரோ என்ட்ரி மாச சார், மக்கள் மூஞ்சில கரியல்லி பூசு சார், போச்சே ப்ரொடியூசர் காசு சார்னு எடுத்த ஒரு முழு நீள மசாலா படம். நம்ம படம் கலெக்ஷன் அல்லுதர்ஜுன் என்ன இந்த செகண்ட் ஹாஃப்ல மட்டும் சாங் கொஞ்சம் லேக் ன்னு ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல, அப்ப இதே காம்பினேஷன்ல அடுத்து படம் பண்ண சொல்லு. வர இவனுங்க எல்லாம் எப்பதான் நெட்ல ரிவ்யூ போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்கப்பா. பெரிய அறிவாளிங்கன்னு நினைப்பேன். கலெக்ஷன் டிராப் ஆகுதுப்பா. நான் கூட நெட்ல படிச்சேன், அந்த அஞ்சா பாட்டில் கட் பண்ணு சொல்லு. பெருசா பப்ளிசிட்டி இன்க்ரீஸ் பண்றேன், புதுசா ட்ரெய்லர் கட் பண்ண சொல்லு. இந்த என்ன பண்ணி என்ன யூஸ்? அத வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்கேன். இத பாருங்க. போனா மச்சான், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் மச்சான். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி எங்களுக்கு தெரியும். கவலையை விடுற சார், எவனா தட்டிட்டு போயிட்டா சார் வண்டிய. ஹலோ ஏய் மணி, எங்கடா இருக்க? ஏன் ஆபீஸ்ல இருந்து தமிழ மட்டும் கரெக்ட்டா வாங்குறல? நீ இப்படியே லேட்டா வந்த பைப்ல பிளாட்டினம் மெம்பர் ஆக முடியாது. சார் பர்கஸ் ப்ரீசியஸ் சார் வந்து வந்து படி. நேத்து ஆக்சிடென்ட் பத்தி ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டேன், 1 hour 256 லைக்ஸ் வந்திருக்கு. பாறா எதை வச்சு சொல்ற நீ? ப்ரொடியூசர் தான் பண்ணிருப்பாருன்னு. தட்ஸ் only a coincidence டா. ஹேய், கோயின்சிடென்ஸ்லாம் இல்ல. டேய், ஞாபகம் இருக்கா போன வாட்டி அவன் ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட்ட நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கே அவன் அவ்ளோ பிரச்சனை பண்ணான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தேங்க்ஸ் ஆண்டி. டிக்கெட் எடுத்தமா படத்தை பார்த்தமா வீட்டுக்கு வந்தமாங்கறது விட்டுட்டு. ஆண்டி மொசம்பி ஜூஸ் இல்ல. டேய், நீங்க என்னவோ புத்திசாலிவாதியார் மாதிரியும் படம் எடுக்கிறவங்க எல்லாம் முட்டா பசங்க மாதிரியும் அவங்க படத்துக்கு நீங்க மார்க் போடுறீங்க. அவங்க படம் தானே எடுக்கறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு நீ உன டென்ஷன் ஆவாத மச்சி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் ஆர்ஜே விஜய்ட், அவங்க கிட்ட சொல்லி இந்த இஷ்யூ பெருசாக்கிலடா. குட் ஈவினிங், ரேடியோ மச்சனாடி 8.3 FM ல ரூட் தல கேக்க போறீங்க. உங்க ரூட் தல விஜயோட மேட்ரி நான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா படையப்பா படத்துல சிவாஜி தான் ரஜினி அப்பா. ஒரு படத்தை பத்தி விமர்சனம் பண்றதுனா அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ண கார்த்திக் அப்படின்னு ஒரு பெரிய பிளாக் ரைட்டர் இருக்கு, சம்ம அடி ஊதுது. நம்ம என்ன இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுல இருக்க நகையெல்லாம் அடங்க வச்சு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாரு, அது அவரோட உரிமை. 120 ரூபா கொடுத்து படம் பாருது என்னோட உரிமை. அவருக்கு உள்ள ரைட்ஸ் இருக்கும் போதே அந்த படத்தை பத்தி 4 வார்த்தை கலாயத்திலயோ இல்ல 4 விஷயம் சொல்றதுலயோ அவ்வளோ பெரிய தப்பு என்ன இருக்குது அப்படின்னு நீ கேட்க போறோம். சோ மொத்தத்துல நீ கருத்து என்னன்னா, படத்தை விமர்சனம் பண்றதே சரியா தப்பா? கிரிட்டிக் அப்படின்றாங்களா இதுல நியாயமா இல்ல எப்படி? தப்பா இது, மாத்தி தான் செய்யணும் அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா என்னங்க இது ரொம்ப இருக்குது? அவர்கிட்ட காசு இருக்குது, 2 கோடி போட்டு படம் எடுக்கிறாரு, அது அவருக்கு தப்பா மேட்ரு? 120 ரூபா இது பெரிய விஷயம் தான்ப்பா. நான் கண்டிப்பா கேட்பேன், கலாய்ப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படி நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, ரெண்டு ஃபீலிங் என்ன பண்ணா கால் பண்ணி சொன்னாதான் தெரியும். ஸ்டே டியூன் ரேடியோ மிர்ச்சனாடி 8.3 FM. வணக்கம், உங்க பேரு? நான் பார்த்த சாரதி பேசுறேன். உங்க சப்போர்ட் யாருக்கு சார்? என் தலைவன் படத்தை பத்தி தப்பா இதை நம்ம மட்டும் என்கிட்ட கச்சான். வேர்ல்டு சினிமாவோட வளர்ச்சி எங்கேயோ போயிட்டு இருக்கு. Do you know Kim Ki Duk, Majid Majid? மூஞ்சி இதெல்லாம் வச்சிருவா உனக்கு. தலைவர் ஃபேமிலி சேனல்ல நிறைய லேடிஸ் எல்லாம் கேட்டு இருக்காங்க, கையில சென்சார் கூட இல்ல. 1 நிமிஷம் இருங்க. தெரியுமா என்ன ஃபேமிலி சேனல்ன்ற? என் தலைவன் அப்படியே தியேட்டர்ல பார்த்தான்னு வச்சுக்கேன், சும்மா இதுவா இருக்கும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் ஏமாத்திண்டே இருப்பேள்?
ஐயா 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 ரெக்கும் ஃபார் ட்ரீமா ரெட்டேரி பாலமா உடியலனா சூதுகோம் நலனா அப்படி சொல்லி இந்த கோட் போட காம்படிஷன்லாம் நம்ம நடத்தல நம்ம என்ன கேக்குறோம்னா உங்க சப்போர்ட் இந்த ரெண்டு பேர்ல யாருக்குன்னு மட்டும் தான் கேக்குறோம் ப்ளாக் ரைட்டர்ஸ் கிரிட்டிக்ஸ் இவ எல்லாரும் அட்டாக் பண்றாங்க இது என்ன மசாலா படம் பார்பேரியன் ஆக்டிவிட்டி அதனால எப்பலாம் காண்டா வரீங்களோ டென்ஷன் ஆவீங்களோ 7 மணிக்கு மேல மாமியோட உட்கார்ந்து சீரியல் பாருங்க தேவலாம இப்படி டென்ஷன் ஆவாதீங்க அப்படிதான் சாரோட பதிவு இன்னைக்கு வர சினிமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அசைட் சினிமாங்கிறது நம்ம லைஃபையும் கலாச்சாரத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடி அந்த கண்ணாடி கிளியரா இருக்கணும் கீறல் விழுந்துட்டா யாருக்கும் யூஸ் ஆகாது ஒரு ரசிகனா என்னால இந்த மாதிரி படங்களை ரசிக்க தான் முடியும் பட் ஒரு ப்ரொடியூசரா என்னால மசாலா படம் தான் எடுக்க முடியும் சார் நம்ம டே டு டே லைஃப்க்கு ஒத்து வராத போலித்தனம் தான் மசாலா படம் எங்க படத்துக்கு மார்க் போட அவங்க யாரு அவங்க பத்திரிகைக்கு நாங்க மார்க் போடலாமா ஹலோ என்ன சார் அந்த பையனை காரை விட்டு அடிச்சிட்டீங்களாமே எல்லாம் பேசிக்கிறாங்க ஏய் நாடிகளை எத்தனை தடவை சொல்றது போனவை சார் புதுசா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு சார் 10 பைசா செலவு இல்லாம பப்ளிசிட்டி தேடுறது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது என் கதை சொல்லி ஒருத்தன் கேஸ் போடுறான் விமர்சனன்ற பேர்ல தப்பு தப்பா எழுதி பப்ளிசிட்டி தேடுறான் இவன் கீழே தடுக்க வேண்டா கூட நம்ம அடிச்சிட்டோன்னு சொல்லி அதுலயும் பப்ளிசிட்டி தேடிக்கிறானுங்க ஆமா அந்த பையனை ஏன்னா மர்டர் பண்ற அளவுக்கு போன ஏய் நீ மாத நம்பற எல்லாரும் நான் அப்படி பண்ணுவேன்டா இல்ல தெரியும்டா சாரிடா சார் இப்போதைக்கு நம்ம எதை பத்தியுமே பேச வேணாம் சார் அதுதான் நமக்கு சேஃப் ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்க பேரு என் பேர் ரமேஷ் சார் நான் ஆட்டோ ஓட்டுறேன் மீனாட்சி சார் மீனாட்சி மேடம் யாருமே இன்னும் கால் பண்ணல லேடிஸ் ரொம்ப நார்மலா ஃபீல் பண்ணி தான் நீங்க கால் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க மேடம் மசாலா படம் வேணுமா வேணாமா இல்ல அப்படி படம் உங்களுக்கு இது தப்பா தப்பு இல்லையா குடும்பத்தோட போய் பாக்குற மாதிரி படம் எடுக்க சொல்லுங்க பொண்ணுங்களுக்கு அரகுறையா டிரெஸ் போட்டு ஆட விடுறாங்க இல்லனா எதாத்தொண்ணு அருவாள எடுத்து வரப்புறவங்களை எல்லாம் வெட்டுறாங்க எங்க சார் இப்பெல்லாம் பசங்களை கூப்பிட்டு தேட்டர் பக்கமே போக முடியறது இல்ல சார் 120 ரூபாய் டிக்கெட் கார் பார்க் பாப்கார்ன் அது இதுன்னு ஒரு ஃபேமிலி படம் பார்க்க போனா 1000 ரூபாய் காலி நான் ஒரு குவாட்டர் 90 ரூபாய் விக்குதே ஆனா ஒரு படத்தோட டிக்கெட் என்னப்பா 120 ரூபாய் விக்கறீங்க அங்க உள்ள போயிடுது அப்புறம் சைட்டிஸ் காமாச்சிச்சு தேவலன் கேட்டா 15 ரூபாய் தான் சொல்றாங்க ஆனா தியேட்டர் உள்ள இருக்க பாப்கார்ன் 150ன்றீங்க இப்டே இருந்தா நாங்க என்ன பண்றதே அப்படிን கேக்குறாரே ஆனா கிளந்து பேசினார்ன்ற காரணத்தெல்லாம் இருக்கு என்ன சொல்றேன்னா நலமன் உடன் நமது கிராமங்களில் இருந்தே குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் ஆனா அதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் அவதார் பத்திர ஒருத்தன் கண்ட விட்டு கண்ட போய் ஒரு பொண்ணை உசார் பண்ணா ஆகா ஓகம்பிங்க அதே நம்ம ஊர் பையன் மெட்ராஸ்ல இருந்து கிள்ளி கணக்கா மதுரைக்கு போய் ஒரு பொண்ணை காப்பாத்தினு வந்து விட்டா ஒக்கன்னு சொல்லி கலாய்ப்பீங்க அது என்ன பாதே ஹாலிவுட்ல டா வா வாசம் நம்பூர்ல தா சீ மோசம் அப்படின்றது என்ன கேரக்டர் ஹாலிவுட் படம் பாக்குற எவனும் அறிவாளியும் கிடையாது மசாலா படம் பாக்குற எவனும் மட சாம்பிராணியும் கிடையாது அப்படி சொல்லுதல அப்படி சொல்லுதல சார் வெள்ளகாரம் பண்ணதே நம்மளும் பண்ணுமா சார் நமக்கு ஜுரம் வந்தா தான் சார் நம்மள ரொட்டி துண்றோம் அவனுக்கு சாப்பாடே ரொட்டி தான் அது கரெக்ட் தான் அவங்க ஊர்ல டாக்ஸி ஆட்டோ எல்லாம் யாரனும் மீட்டர் போடுவாங்க நம்ம அப்படியே போறோம் அது மட்டும் இல்லாம கஸ்டமர் திரும்பி பாயிண்ட்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறமா 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்க மாட்டாங்க நம்ம அப்படியே பண்றோம் சார் என்னடா நீங்க என்ன கலாச்சாரம் பரவால சார் நமக்கு மசாலா படம் தான் சார் கரெக்ட் பொங்கல் நம்ம பட்டிமன்ற நடத்துறமா இல்ல தீபாவளிக்கு பேச்சு போட்டு நடத்துறமா லாஸ்ட்ல இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுக்கு ஃபீல் பண்ண கூடாது ஜாலியா இருங்க மொத்தத்துல அதான் ரெண்டுக்கு ரெண்டுக்கு தாரண்டி ரெண்டுக்கு பம்பேரா எல்லாத்துலயும் மசாலா கொஞ்சம் தான் ஜாலியா தானே இருக்கும் மச்சான் அவனும் ஷோக்கு வந்திருக்கான்டா யாரா உன் அடிச்சானே சூராளி ப்ரொடியூசர் ஹலோ சார் வெல்கம் நீ வழக்கம் போல ரெண்டு பேரும் கோத்து விட்டு கலாச்சு நான் கோட் இல்லாம கூட ஷோ பண்றேன் ஆனா கோத்து விடாம ஷோ பண்ணதே இல்ல ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும்ல ஷோ சார் இந்த வாரம் திருவாசன நம்ம படம் தானே ஆமா சார் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம இந்த சண்டே ஈவினிங் இப்போ சப்னா ஷோல கூட நம்ம கூட ஹீரோ ஹீரோயின் தான் வராங்க நம்ம சாங்ஸ்ல ரெகுலரா போயிட்டு இருக்கா ரிபீட் மோட்ல போயிட்டு இருக்கு ஏன்னா ஹீரோ ஃபேன்ஸ் எங்களை செஞ்சிருவாங்க சார் திஸ் இஸ் பாண்டியன் ஆஷோ டைரக்டர் ஹலோ சார் தம்பி நீங்க என்ன தெரியல உங்க படத்துல வர ஹீரோங்களை விட நல்லா நடிக்கிறீங்க சார் ஐ அம் கார்த்திக் என்ன பேசலாம்
வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு ஹாட்டான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த படத்துல இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டை விட அந்த படத்தை பத்தி கலாய்ச்சி சோசியல் மீடியாக்கள் எழுதுறதும் அந்த படத்தையே கவுக்குற அளவுக்கு மேம்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டாவே இருக்கு. இதை பத்தி விவாதிக்கிறதுக்கு தான் 40 வருஷமா ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ராமன் சார் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்கள்ல இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ஹரி, கார்த்திக், ஹைடு அண்ட் அப்சர் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ராமன் சார், நீங்க சொல்லுங்க, 40 வருஷமா நீங்க ப்ரொடியூசரா இருக்கீங்க, சோ இந்த மாதிரியான ட்ரெண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமா விடுங்க சார், சாமியாவே இருந்தாலும் சன்னதில் இருந்தாதான் மரியாதை. வீதிக்கு வந்துட்டா கார்ல உட்காந்துட்டே கன்னத்துல போட்டு போயிட்டே இருப்பான். நாங்களாம் சினிமாவுக்கு இருப்போம், சினிமாவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சினிமா தியேட்டர்ல மட்டும்தான் இருந்தது, ஆனா இப்போ கம்ப்யூட்டர்ல, சிடில, கையில இருக்கிற மொபைலே தெரியுது. அதுலயே படம் பாக்குறாங்க, அதுலயே கலாய்க்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு, சினிமா செத்துட்டு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அப்பா அம்மாவோட இருக்காங்களா இல்லையோ, யூஸ் யாருமே ஆண்ட்ராய்ட் போன் இல்லாம இருக்கிறதே கிடையாது. சோ ஆப்பிள் யுகத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இளைஞர்களா நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், என்ன மாற்றில வந்தீங்க, ஆடி கார்ல தான் வந்திருப்பீங்க. டெக்னாலஜி வந்துட்டே தான் சார் இருக்கும், அதனால தான் உள்ளூர் சினிமா பார்த்திருந்த நாங்க சேனலை மாத்தி உலக சினிமா பார்க்க ஆரம்பிச்சோம். ஹலோ 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 ஹலோ, அப்ப வந்து நீங்க உலக சினிமாவை கம்பேர் பண்ணி தான் நம்மளோட சினிமாவோட கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? சார், அவங்க உலக சினிமா வேணா பாக்கட்டும், எதை வேணா பாக்கட்டும், எங்களுக்கு தான் சினிமா தான் உலகம். ஒரு நல்ல சினிமா எடுக்க என்ன வேணும் தெரியுமா சார்? ஒரு நல்ல கதை சொல்ற கிரியேட்டர், காசு போடுற ப்ரொடியூசர், கை தட்டுற ஆடியன்ஸ், அதுக்கு மேல இவங்கலாம் யார் சார்? என்னதான் சொல்ல வரீங்க சார்? எங்க வீட்டுல வேலை பாக்குற முனியம்மா இவங்க எழுதுற விமர்சனங்களால படம் பாக்குறது நிறுத்தல, படம் ஓடிட்டு தான் இருக்கு, இதுதான் நிஜம். சோ சார் சொல்லிட்டாரு, சாரை பொறுத்த வரைக்கும் முனிமா கேரண்டி தான் மினிமம் கேரண்டி. சோ முனிமா மாதிரியான சாதாரண சாமானிய மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம். ரோமா ரெடி? யா, வி ஆர் ரெடி. அண்ணா நீங்க ரெடியா? அதுக்கு தான் ஒரு முட்டாளாவே வெச்சிக்கணும்னு ஆசையா இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பேசி பேசி மக்களை ஏமாத்துறது அரசியல்வாதிங்க, வெள்ளிக்காம வெள்ளிக்காம ரசிகளை ஏமாத்துறது இவர மாதிரி ஆளுங்க தான் சார். ஓட்டுற குதிரை மேல பணம் கட்டுறேன்னு ஒரே ஹீரோ கால்ல போய் விழுவீங்க, ஒரு பேய் படம் ஓடிச்சுன்னா தொடர்ந்து பேய் படமா எடுத்து சாவடிப்பீங்க, விளம்பரம் பண்ணி கூட்டம் சேர்ப்பீங்க, இதுக்கு கமர்ஷியலு மசாலா படம்னு பேரு வேற வைப்பீங்க. என்ன ராமன் சார், குற்றச்சாட்டுலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அருணாச்சலம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதில் ஹீரோ ரஜினி 30 நாளில் 30 கோடி இழக்கணும்னு ஒரு சேலஞ்ச், அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த தொழில் சினிமா. இங்கே படம் எடுத்து பணக்காரான ப்ரொடியூசரோட எல்லாத்தையும் எழுந்து பைத்தியக்காரான ப்ரொடியூசர் தான் அதிகம். அப்படிப்பட்ட தொழிலை 40 வருஷமாக வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறேன்னா என்ன காரணம்னு யோசிங்க. என்ன சொன்னால் ஓடுறது தெரியும், ஓடுறதுல தான் பணம் கட்டணும், மக்களுக்கு பிடிச்ச ஹீரோ வச்சு தான் படம் எடுக்கணும். இப்போ கூட 4 ஹீரோட்டை அட்வான்ஸ் இருக்குது, ஆனால் படம் ஆரம்பிக்கல. ஏன் கதை கிடைக்கல? ஒரு நல்ல கதை மட்டும் கிடைச்சா அதில் கமர்ஷியல் ஐட்ட சேர்த்து அதை காசாக்குற வித்தை எங்களுக்கு தெரியும். சினிமா ஒரு வியாபாரம். சினிமான்றது காசு இல்ல, கண்டென்ட். அதை உன் கை காசு போட்டு படம் எடுக்க போது சொல்லு. நானும் ஒரு 1000 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ப்ராட்பேண்ட் வாங்கி 1 மணி நேரத்தில் பிளாக் ஆரம்பிச்சு பாக்கெட்ல கண்டபடி கலா செய்தி 3 மணி நேரத்தில் உன்ன மாதிரி ஒரு சீப் பிளாக் ரைட்டரா மாற முடியும். ஒன்னால ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க முடியுமா? கை காசு போடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சார். காசு இருக்குன்னு ஒரே காரணத்தினால சும்மா இந்த மாதிரி உதாரம் விடாதீங்க சார். உதாரம் இல்ல, நிஜம். இந்த நிமிஷம் இந்த நிகழ்ச்சியில பாக்குற எல்லா ஜனங்க முன்னாடியும் ஒரு சவாலாவே சொல்ல, என்ன சொன்ன? கேவலமான மசாலா படம். ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கான ஸ்கிரிப்டோட உங்களில் யாரோ ஒருத்தர் வாங்க, ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய டைரக்டரோட நான் படம் எடுக்கிறேன். படமே வேஸ்ட்ங்கறோம். எங்களே மசாலா படத்தை கதையில சொல்றீங்களா? இதான் உங்க ப்ராப்ளம். வெள்ளக்கார எது பண்ணாலும் பண்றாரு, அடிமை புத்தி. இங்க ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு வேலைக்கு போறனுக்கும் இங்கே இருந்துட்டு உலக சினிமா தான் பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்? உங்களால சாவர வரைக்கும் கலாய்க்க தான முடியும், கதை எழுத முடியாது. முடியும், எங்களால முடியும். 6 மாசத்துல நாங்க சொன்ன எந்த கிளிஷே இல்லாம ஒரு பக்கா கமர்ஷியல் மசாலா என்டர்டெய்னர் எங்களால எழுத முடியும். ஒரு புது சினிமா அனுபவத்துக்கு நீங்க ரெடியா இருங்க சார். நாங்க தோத்துட்டோம் சார். அதே டாக் ஷோ இல்ல வேற எந்த மீடியாலும் நாங்க ஒத்துக்க தயாரா இருக்கோம் சார். சாவது கலாய்க்க
சார் என்ன சார் ஃபிலிம்ல ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா ஆல் கிளாஸ் மாஸ் இட்னான்னு தெரியுமா ஒரு ஹீரோ சினிமான்றது ஒரு மல்டிபிள் ஆர்ட் ஃபார்ம் ஆனா இந்த மல்டிபிள் ஆர்ட் ஃபார்மை நாம என்டர்டெயின்மென்ட்காக மட்டுமே யூஸ் பண்றோம் உலகத்திலேயே அதிகமாக படங்கள் தயாரிக்கிற நாடு நம்ம இந்தியா தான் பெரும்பாலும் நம்ம தயாரிக்கிற படங்களின் நோக்கமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் அதனால தான் நம்மளால் ஃப்ரம் த்ரீ கான்டினென்ட்ஸ் அண்ட் ஃபைவ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் த நாமினீஸ் ஃபார் தி பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் போகவே முடியல இந்த தேடலில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் சினிமா ரெண்டு ரகம் தான் ஒன்று படைப்பாளியின் சினிமா இன்னொன்று பார்வையாளனின் சினிமா மசாலா படம்ன்றது பார்வையாளனின் சினிமா அது ஹீரோக்காக எழுதுகிற கதை இட்ஸ் மேல் சோவனிஸ்டிக் எதுக்கு படம் எடுக்கிறோன்றது எவ்வளோ முக்கியமோ யாருக்கு படம் எடுக்கிறோன்றது அதை விட முக்கியம் என்னடா வியாபாரம் ஆகலையா டே வாழ்க்கை ஒரு வட்டம்டா இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல இது என் தளபதி சொன்னதுரா முப்பத்தொன்பது முடிஞ்சு நாற்பது ஆரம்பிக்கட்டும் எம்ஜிஆர் மாதிரி வரியா இல்லையான்னு பாரு நீ சேர்ந்த எதிர்பார்ப்பு வேற அவங்களை நீ சொல்ற ஜனங்களை நம்ம எங்க போய் தேடுறது? தோ இங்க இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும். ஹே இரு இரு. ஏய் இவன் டாக் ஷோல வந்தானே? ஏய் அவனே தான்டா. அன்னைக்கு இவனை பார்த்து நம்ம சிரிச்சோம். ஆனா இவனை கை தட்ட வைக்கிறது தான் அந்த ப்ரொடியூசர் நமக்கு கொடுத்த சவாலஞ்ச். ஹே மச்சா. சம்மாரா. சம்மள வந்துச்சுடா. பார்ட்டி. மச்சி புது படம் ரிலீஸ் ஆயிடுடா. மச்சான் சூப்பர்ரா வா வா போலாமா டைம் வேஸ்ட் பண்ணாதே வா கிளம்பி வந்து டாக் ஷோல இவன் பேசுனத பாத்தீங்கல்ல இவனுக்கு தான்டா படம் எடுக்கணும் ஆனா அதுக்கு முன்னால இவன் ரசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் டேய் இவன் தான் தெரியுமா இவனே தான் மச்சான் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ள வாங்க ஃபாலோ பண்ணலாம் ஏ வாங்கடா போலாம் எந்த படத்துக்கு போறானோ நீயும் அதே படத்துக்கு டிக்கெட் எடு அவனுங்க எங்கடா டிக்கெட் கவுண்டர்ல நம்மளுக்காக வெயிட் பண்றானுங்க காசு ஏன் இருக்குது அவங்க எப்படி டிக்கெட் வாங்குவாங்க இந்த அம்மா காசு கொடு இந்தாங்க படம் நல்லா இருக்கம்மா சாரி பிரதர் அவங்க எந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்தாங்க மச்சான் நீ ஃபீல் பண்ணாத என்கிட்ட ஒரு கொரியன் செட் இருக்கு நம்மளும் ஒரு செல்ஃபி எடுக்கிறோம் ஸ்மைல் ப்ளீஸ் டிக்கெட் கிடச்சிச்சா பக்கத்தில் எடுத்துட்டேன்டா ஐயோ படம் கலக்குது சரி பாட்டுலாம் செம்மையாக இருக்கு மச்சி பயங்கரமாக போட்டுருக்கேன் ஒரு படம் எங்கே இருக்கீங்க ஹலோ அவன் உங்களை டார்கெட் பண்ணிட்டான் நான் பேசுறது கேட்டா
பட்ட பகல்ல எல்லாருக்கும் முன்னால ஒரு போலீஸ்காரன் அசால்ட்டா போட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன், ஆனா நேர்ல பாக்குறது. கொலை செய்யும் போது அவன் முகத்துல கொஞ்சம் கூட சலனமே தெரியல மச்சான். நீ சொல்ற என்ன சார் இது பட்டா பகல்ல இவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில யாரோ ஒரு பத்து பேர் வரானுங்க, வந்து பட்டு பட்டு வெட்டிட்டு அவனுக்கு மட்டும் போயிட்டே இருக்கானுங்க. அதுவும் செத்தவர் என்ன சாதாரண ஆளா, அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டருங்க. ஏங்க அவருக்கே இந்த நிலைமைனா நான் நமக்கெல்லாம் என்னங்க பாதுகாப்பு? செத்தவருக்கு போலீஸ்கார் அவருக்கே பாதுகாப்பு? ஏங்க தள்ளதப்பா, ஏ போலீஸ்காருக்கு பாதுகாப்பு. சார் என்கிட்ட கேட்டு முடிங்க சார். அவரு கண்ணாடி தம்பி இனிமே அத பத்தி யாரும் பேச வேணாம். நம்ம அந்த காபி ஷாப்ல அந்த பசங்களை பார்த்தோம்ல, do you think they will be bothered? எப்படி ஸ்மூத்தா ஆபரேட் பண்ணானு பாத்தீங்களா? அவனுக்கு இதெல்லாம் டிஃபிகல்ட்டே இல்ல. இங்கிலீஷ் படத்துல வர ராம் காம் ஹீரோ மாதிரி இருக்கான். But completely different characters, right? Mani, or Rowdy, and... Rom-com. இவங்க லைஃப் பத்தி தெரிஞ்சாலே நம்ம படத்துக்கான சீன்ஸ் கிடைச்சிடும் போல இருக்கே. Three different characters. Or action hero. Or comedy hero. Or romantic hero. That's all. ஃபாலோ பண்ணலாமா? தியா 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 கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? என்ன ஹெல்ப்? நம்ம ஹீரோயின். நீங்கள என்ன பைத்தியமா? டேய் வந்தாடா. ஹே गाइस. வாங்க மேடம். என்னால முடியாது. நோ. என்னால முடியாது. கேளுங்க. என்ன நடக்குதுங்க? என்ன கேளு கேளுன்றீங்க? What do you guys want? தியா, we need your help inga project kaga please. It's no good. Or feel ill. You are a famous travelog writer, but there is just something missing. Character irukku ana emotional depth illa. See, un problem enna na nee ulagam poora travel pannirukka, பல வித்தியாசமான ஆளுங்களை பார்த்துருக்குற, அவங்கள பற்றி எழுதியிருக்கிற. You have just been studying them. நீங்கள் உங்களை அவங்க லைஃப்பில் இன்வால்வ் பண்ணுறதே கிடையாது. இது வந்து உங்கள் ரைட்டிங்கை பாதிக்குது. ரியல் லைஃப்பில் கொஞ்சம் வாழுங்க. மேக் யுவர் செல்ஃப் எமோஷனலி அவைலபிள். ஃபீல் பண்ணணும். அது அப்போ தான் ஒவ்வொரு கேரக்டரையும் எம்பதைஸ் பண்ண முடியும். You know what? நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹலோ. ஏய் எங்கடா இருக்க? ஏய் எங்க வேணா இருப்ப? நீ யாரா? உனக்கு மாசம் மாசம் சம்பளம் வர பாஸ், நீ என்ன யாருன்னு கேக்குறியா? இப்ப டிசிஆர் சப்மிட் பண்ணாம எங்கடா ஊர் சுத்திட்டு இருக்க? சார் இப்போதான் சார் ஒரு மீட்டிங் முடிச்சு வரேன். எல்லாம் ஓகே ஆச்சு. இனிமே கோல்ட் மெம்பர் கிடையாது சார். அடுத்த வருஷத்துல நான் ஆட்டோமேட்டிக்கா பிளாட்டின் மெம்பர் தான் சார். நீங்க இப்பயே என் பேர் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உன் பேர் அட்டனன்ஸ்ல இருந்தே தூக்கலாம்னு இருக்க. ஐயோ சார் என்ன சொல்றீங்க? உனக்கு வேலை முக்கியம்னா உடனே ஆபீஸ்க்கு வா. சார் எனக்கு வேலை தான் சார் முக்கியம். வர்க் இஸ் ப்ரீஷியஸ். ஆன் தி வே சார். கபூர்னே ஒரு இன்ஜி டீ. ஓகே மணி. ஏய் தியா எங்க? டைம் என்ன? ஆன் தி வே இருக்கு. சொல்லுங்க நீ துட்டு இருக்கு. அப்பா சொல்றாங்க கரெக்ட். யோ அஞ்சு பிஸ்கட் நாலு சொல்றீங்க. என்ன மணி நீ கேள பாக்கறது சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பா பச்சனே? ஹேய் ஹாய் ஹாய்
How's it going? எப்படி ஃபாலோ பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். தியாவை முதல்ல அவங்க எல்லாரையும் மீட் பண்ண வைக்கணும். ஆனா எப்படி இருந்தாலும் தெரியல. மணிதானே? எங்கடா? ஒரு வழியா அவனுக்கு இந்த காசை வாங்கி கொடுத்தப்பா. ரொம்ப தேங்க்ஸ். யாரடா சொல்ற? ஆமா. நடந்தது எல்லாமே ஆக்சிடென்டல் கோயின்சிடென்சஸ். டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலா சார். நீங்க கேட்ட மாதிரி சிட்டில இருக்க மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரைமினல்ஸோட லிஸ்ட் ரெடியா இருக்கு சார். ஓபன் பண்ணுங்க. இவன் மொட்டை மோர்கன், மூணு தடவை குண்டாஸ்ல உள்ள போயிருக்கான் சார். இவன் பேரு டேவிட். இவன் மேல 8 மர்டர் கேஸ், 6 கிட்னாப் கேஸ் இருக்கு சார். இது ஜெயராமன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல திரும்பி வரப்ப லெட்டர் கொடுத்துட்டு தொடர்ந்து பொண்ணுங்களை கடத்துறது, சாராயம் கச்சறது, எக்ஸ்ட்ராஷன் நிறைய வேலை பண்றான் சார். இவன் யாரு புதுசா இருக்கான் சார்? இவன் அமுதன். இப்போ அரசியல்ல பெரியாள இருக்கார்ல முஜி, இவர் ஒரு காலத்துல கட்டப்பஞ்சாயத்து ரவுடிஸ் எல்லாம் பண்ணும்போது இவன் தான் சார் அவர் கூட இருந்தான். இப்போ அவர் அரசியலுக்கு போனோடனே அந்த வேலையெல்லாம் இவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான் சார். இவனுக்கும் ஜெயராமனுக்கும் நடக்கிற சண்டையில நிறைய உயிர் போயிருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ராஜதுரை தாட்டில வந்து சார் போட்டான். சென்னையிலேயே பெரிய கிரிமினலா வளர்ந்துட்டு வர சார். இவர் லிஸ்ட்ல அவனை மேல கொண்டு வாங்க. ஏன் லிஸ்ட்ல முதல்ல? அது அப்புறம் சொல்றேன். ஜெயராமன் சார், நான் எடுத்த இந்த முடிவு சரின்னு முதல் நாளே எனக்கு தோண வச்சிருச்சு. இவங்க கிட்ட நடந்ததை சொல்லும்போது அவங்க ஸ்கிரிப்டுக்கு தேவையான சீனாக எடுத்துக்கிட்டாங்க. இவங்க ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுற சில உணர்வு பூர்வமான நிகழ்வுகளை
நானும் என் டைரியில பதிவு செய்ய போறேன். மணி அமுதன் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். மணியையும் அமுதனையும் நான் மீட் பண்ணப்போ அவங்களோட சூழ்நிலையும் மனநிலையும் வேற வேற. மணி கிட்ட இருந்து வந்தது நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன்ஸ் தான். ஆனா அமுதன் வித்தியாசமா தெரிஞ்சான். அதனால முதல்ல நான் அமுதனை தனியா மீட் பண்ண போனேன். ஒரு புலி வேட்டையாடும் போது கடிக்கிறதுக்கும் குட்டிய தூக்கும் போது கவர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அமுதனோட செயல்ல உணர்ந்தேன். எனக்கு செத்தவனை பத்தியோ சாவ பத்தியோ பயம் கிடையாது. இதான் வீடு, இங்கதான் எனக்கு நிம்மதி. அப்போ அம்மா அப்பா? சமுதாயத்துல யாருமே விரும்பி ரவுடி ஆகுறது இல்ல. ரவுடியான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். அது அமுதனுக்கும் இருந்தது. அமுதன் பேச பேச அவனுக்குள்ள இருக்கிற கோவம் தெரிஞ்சது. அந்த சூழ்நிலைய மாத்தனா. அப்போ நீங்க இங்கதான் தங்குறீங்களா? ஆமா, இங்க வந்து பல வருஷம் ஆகுது. கடல் தான் அம்மா, பசங்க தான் தம்பிங்க. அப்போ நீங்க கட்டுமரத்துலலாம் போயிருப்பீங்களே கடலுக்கு. நீங்க ரொம்ப பிஸியா இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் கட்டுமரத்துல கூட்டிட்டு போக முடியுமா? ஏன்டா இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க? ஏய் தியா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் ஜஸ்ட் கேரக்டர்ஸ். அண்ட் இப்போ மணி கூட நடந்த இந்த கான்வர்சேஷன் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சீனா இருக்கும், அவ்வளவுதான். யாரா என்ன போட சொன்னது? ஹலோ தியா, நாங்களா இப்ப கமலா தியேட்டர்ல இருக்கோம். யூ நாட் கோயிங் டு பிலீவ் ஹூ இஸ் ஹியர். கிரிஷ், கேன் யூ பிலீவ் தட்? இப்போ அவன் எந்த படத்துக்கு போறான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். அதே படத்துக்கு உனக்கும் ஒரு டிக்கெட் வாங்கி வைக்கிறோம். சீக்கிரமா வந்துரு. ஓகே, உங்களுக்கு வேணுமா கேக்கட்டுமா? சூப்பர், திஸ் இஸ் பெட்டர் ஐடியா. ஐ வொர்க் அவுட் ஆகுமா தெரியல, ரொம்ப யோசிக்க வேணாம். நான் போறேன். ஓகே ஓகே, சரி சரி. Hi, I have an extra ticket for Terminator. Will you venma? Actually, enge ti irukku extra ticket? Naane idu yarkavadu venma nu kekkuradha irundha. Really? So I guess I'll see you inside. Okay. It's true, but na pola. Endiya? Yeah, ipo avan kooda poi time spend panna. I'll just become another number. Just some other girl. Naalikava en pera kooda nyabagam vechirukka maatan. He's too much of a smooth operator. Not only that, இப்படி அவனை சந்திச்சு அவனோட உண்மையான பர்சனாலிட்டி தெரியறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கார் கிட்ட வெயிட் பண்ணுங்க. I'll just go to washroom and come. Bye, bye, bye. என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். ஏய், அறிவுருக்கா? திரும்பவும் திரும்பவும் என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்க தெரியல? ஏற்கனவே தியேட்டர்ல போட்ட போலீஸ்காரன் கேஸ் என்ன மூட முடியல? திரும்பவும் ஜெயராம் பசங்க வேற போட்டுக்கிறீங்க. அண்ணா, அதான் விடுன சல்பி மேட்ரு. டேய், வாடி போலீஸ்காரன் ஸ்கெட்ச் போட்டுக்கானுங்கன்னு தெரிஞ்சிருக்கு, பாத்துட்டு இருந்துங்கடா. அமுதா, எதுக்கு சாயந்தரத்துக்குள்ள அர்ஜென்ட்டா போட் ரெடி பண்ண சொன்ன? ஹே, ஓ ஹே, சாரி, ஆக்சுவலி என்னால வர முடியல, கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க்கா போணும். யா சச் எ லயர். What the hell is the problem here? Hey.
கடலுக்குள்ள போகணும்னு சொன்னல கிளம்பி வா எப்போ வரணும் 7 மணிக்கு ஓகே அமுதா எங்க அமுதா போற அந்த ஃபிகர கூப்பிட்டியா ஏய் ஃபிகரா அடி செருப்பால மை நேம் இஸ் தியா பவர் பவர் தெரியும் இங்கிலீஷ் ஐ நோ அப்படியா வாட் யூ நோ தெரியுமா இங்கிலீஷ் ஐ நோ சோ மிஸ்டர் பவர் கல்யாண் டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் மீ மம்மி எஸ் அண்ட் டாடி நோ அமுதா My big brother, figure coming, loves figure goes. Like Danush, soup boy. Mummy put name power, power like current. Mummy say, people see me, people go sad. Bye. Kalam. வாவ் சூப்பரா இருக்குல அத நாலஞ்சு வாட்டி ஃபோன் அடிச்சேன் நீ எடுக்கல வாட்ஸ்அப் பண்ணிருக்கலாமே என்னது மெசேஜ் அனுப்பிருக்கலாமே எனக்கு ஃபோன் வந்தா எடுக்க தெரியும் யாருக்காவது ஃபோன் பண்ண தெரியும் மத்தபடி இந்த கர்மமும் தெரியாது அட பாவி செம ஃபோன் வச்சிருக்கியே எத்தனை ஆப்ஸ் இன்டர்நெட் வேற இருக்கு இதோ இது பாரு இது பார் இது டச் பண்ணா இன்டர்நெட் வரும் இது டச் பண்ணா வாட்ஸ்அப் வரும் திஸ் இஸ் வாட்ஸ்அப் என்னது இது உன்னோட போன்ல ஒரு போட்டோவும் இல்ல வாட்ஸ்அப்ல டிஸ்ப்ளே பிக்சர் வெச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சரி நானே ஒரு போட்டோ எடுக்கறேன் செல்ஃபி எடுத்துக்கலாமா கம் இதுவா இது எமோஜிஸ் நம்மளோட எல்லா மூட்க்கும் ஒவ்வொரு பொம்மை இருக்கும் நீ சந்தோஷமா இருக்கும்போது ஸ்மைலி அனுப்பலாம் பட் உனக்கு இது தேவைப்படாது ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் உருன்னு இருப்பல்ல கோபமா இருக்கும்போது ஒரு ஸ்மைலி கோச்சிட்டா ஒரு ஸ்மைலி சிரிக்காம ஒரு கிரைன் மூஞ்சிக்கு இன்ன ஸ்மைலி பவரை போட்டாங்க முதா நம்ம பவரை போட்டானுங்க Thank you.
Here. Thank you. I'm sorry. I'm really sorry. அப்பலாம் பேசியிருக்க கூடாது. ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் சென்சிட்டிவ். இது எக்ஸ்கியூஸ் இல்லை, ஆனால் அதுதான் உண்மை. அதை பற்றி யோசிக்கும் போது எனக்கே கேவலமாக தான் இருக்கு. ப்ளீஸ் மன்னிச்சுக்க. சரி ஓகே. சரி ஓகேண்ணா என்ன? சரி ஓகே மன்னிச்சிட்டேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஐம் ரியலி சாரிங்க. இனிமேல் உங்கள் கூட மட்டும் இல்லை, யாருக்கிட்டையும் அப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. சொல்லிட்டேன்ல, ஐ ஃபர்கிவ் யூ. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே. உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஓ மை காட், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சீரியஸ்லி, இவ்வளவுலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் ஓகே, வி ஆர் ஓகே, இட்ஸ் ஆல் ஓகே. நவ ப்ளீஸ். அப்படின்னா ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, ஐம் ஹேவிங் அ டஃப் டைம். கொஞ்சம் மூட் ஆஃப். அவ்வளோதான். மூட் ஆஃபா? மூட் ஆஃப்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்னைக்கு நைட் பீச் ஹவுஸில் ஒரு பார்ட்டி இருக்குது. என் கூடயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த சேட் சேட் ஃபேஸ் ஸ்மைலி ஸ்மைலி ஃபேஸ் ஆகிடும். நோ, கம் ஆன், நோ வே. ஓ கம் ஆன், கம் ஆன், லெட்ஸ் பார்ட்டி. டோன்ட் யூ லெட் மீ ஹேங்கிங் ஆல் தி வே. Let me make you smile, I wanna see your smile. Oh, let me make you smile, baby. Number solunga ma'am. I wanna see your smile, just wanna make you smile. Oh, come on, oh, come on. Just wanna make you smile. Hello, solunga sir. Yara vaanga podaya parandu kurichu valiyila koli kunju matichu sir. யோ என்ன சொல்கிறேன்? அமுதனை போட போனோம் சார், கூட வந்த பையன் மாட்டான் சார். சே, விட மாட்டோம் சார். விடுத்து கூட தூக்கிடும் சார். ஓடியா சீக்கிரம். கமிஷன்கிட்ட சொல்லி நம்ம மேடெல்லாம் முடிச்சு விடும் சார். என்ன வேலையை முடியா? நான் தூக்கிறேன் சார். மணி, அமுதன், கிரிஷ், மூணு பேருமே மூணு துருவங்கள். மணி ஒரு நாள் வாங்குற சம்பளத்துக்கு ஒரு மாசம் முழுக்க ஓடிட்டு இருக்கிறவன். கிரிஷ் அடுத்த நாள் பத்தி கவலைப்படாம இன்னைக்கு அவன் சந்தோஷத்தை பத்தி மட்டும் நினைக்கிறவன். அமுதன் அடுத்த நாள் உயிருக்கு நிச்சயம் இல்லாம முத நாள் தூங்குறவன். அமுதா, இதெல்லாம் பொருள் எடுத்தமா தலையெடுத்தமாங்கிற மாதிரிலாம் இல்ல. ஃபீலிங்ஸ் அப்படியே உள்ள இருந்து பொங்கி வரணும். பொண்ணுங்கெல்லாம் பூ மாதிரி, வாடி போனா வாசம் போயும். போ போ, பொறுமையா பொறுப்பா நடந்துக்கீங்க. போயா seat. Hi. Hi.
Sudhiya, meet my friend. This party, yeah, baby, Roma, yeah. It's Sudhiya. Crazy all alone, you pretty yeah. girl, baby, yeah. Sean, I love Sudhiya. To make you crazy, yeah. hazy, yeah, Jay. Baby, yeah. Sudhiya. It's time to get along, you pretty girl, lady, yeah. Mm. Oh, 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 don't think twice. Drink as much as you like. Enjoy Sandosha, Roma. Cheers! Cheers! பேசாம என் வீட்லயே பார்ட்டி பண்ணிருக்கலாம். என்ன பண்றது? கெலட்டு பீப்பிள்ஸ் வர வர ரொம்ப சீன போடுறாங்க. டேய், ஏண்டி அடிக்குற? அவனோட அங்கிள் ஆண்டிய பத்தி பேசுறான். This is life, man. கையில விஸ்கி, ஜாலிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் வுமன். டியர், this is for you. சொல்லட்டுமா? நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். தெரியும்னு சொல்றல்ல. தெரியுமா? அப்போ நான் போட்டுமா? Really sorry. Last night I lost my control. It's okay. I'm also one of your close friends. இவங்க தான் என்னோட லைஃப். சின்ன வயசுல அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ என்னோட எமோஷனல் சப்போர்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். You're very lucky. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு, உன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கணும். எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. லைக்? வெல், இட்ஸ் அபவுட் என்னோட ரொம்ப நாள் கனவு. You know, my ambition in life. Let me guess. You want to be a musician? Hmm. Yeah. Hello. சொல்லு மச்சி. மச்சான், நான் இப்ப கட் பண்றேன். திருப்பி நான் அர்ஜென்ட்டா கூப்பிடுறேன். ஏய், என்னடா ஆச்சு? ஹலோ. என்ன மச்சி, ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, இன்கமிங் வருதான்னு டெஸ்ட் பண்ணேன். ஏய் ச்சி, இதுக்கா கால் பண்ண சொன்னேன்? அறிவில்ல. இல்லடா, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஃபோன் பண்ண சொன்னேன். ஏன்டா பச்சை போய் சொல்றேன்? டேய், I'm just a little shy. பொண்ணுங்க கிட்ட பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. You see, girls are kind, sweet and ரொம்ப attached. Naturally they're very caring. எப்படிங்க பிடிக்காம இருக்கும்? Seriously, I've had only one girlfriend, Roma. ஓ, உங்க ஃப்ரெண்ட் ரோமாவா? Yeah. ஒரு வருஷத்துக்கு மேல நாங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். இப்போ we are just best of friends. This is my small house. Krish, உன் கிரெடிட் கார்டு பில் வந்திருக்குப்பா. டி நகர் பார் பில் 40,000. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுப்பா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்து தானே, நான் செலவு பண்ணுவேன். லக்ஷ்மி, 2 coffees. கம், திஸ் இஸ் மை ரூம். ஹே, சமன் அட் தி டோர். ஹாய். ஹாய் ஆண்டி. உன் பேர் என்னமா? தியா. ஓ ஆண்டி, உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. எனக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் ரொம்ப பிடிக்கும். காஃபி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே?
உங்க ஆண்டி கிட்ட சாரி சொல்லு. வாட்? I said say sorry to your auntie. சாரியா? எதுக்கு? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? Don't you have any shame? என்ன தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த வீடு சொத்து எல்லாம் என் பேர்ல இருக்கு. That's why they're with me. உங்க அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சது நீ கஷ்டப்படாம இருக்கணும்னு தான். மத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. ஒத்துக்குற? Your parents passed away and all of that. கஷ்டமா? انا கடவுள் இவ்ளோ நல்ல அங்கிள் ஆண்டியை கொடுத்திருக்காரே. அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? சி இது இதுதான் உன் பிரச்சனை. வாழ்க்கையில ஆக்சுவலா ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ நீங்களா உருவாக்க வேண்டியது. தனியா இருக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? சந்தோஷமும் கஷ்டமும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லாம நீ தனியா இருந்திருக்கியா? அந்த வலி உனக்கு புரியாது. எனக்கு தெரியும். ஒவ்வொரு வருஷமும் கடைசியில டெய்லி ஷீட் கேலண்டர் நம்மள பார்த்து கேக்கும். இந்த வருஷம் என்ன தவிர என்னடா கிழிச்சேன்னு. தேவையில்லாம லெக்சர் பண்ணாத. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததால நீ இவ்வளவு ஸ்பாயில்டா இருக்கேன்னு. அவங்க மட்டும் உன்னை ஸ்ட்ரிக்டா வளர்த்திருந்தா நீ இப்படி தேவையில்லாம லைஃப்ல ஒரு பர்பஸே இல்லாம ஊர் சுத்தி இருக்க மாட்டேன். உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் அவங்கள ப்ளேம் பண்ணாத. லிசன், நான் கிளம்புறேன். டூ ஒன் திங். இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்காம நீ எப்ப உருப்படணும்னு டிசைட் பண்றியோ அப்ப எனக்கு ஒரு கால் பண்ணு, சரியா? தியா, மணி போன மூணு நாளா நம்ம வீட்டே சுத்திட்டு இருக்கோம். அப்படியா? என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். பைபிள வீட்டுக்கு போறேன. பயந்துருச்சு. இதை விட இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, மணி என்ன டிராப் பண்ண அடுத்த 1 ஹவர்ல மறுபடியும் மீட் பண்ணனும்னு சொல்லி கூப்பிட்டான். எங்க? கோவிலுக்கா? இங்க தான். நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன? சென்னையில யாருக்கும் வேற வேலையே இல்லையா? மணி எந்த பொண்ணு கூட சுத்துறான், யார பாக்குறான், இதெல்லாம் நோட் பண்றது தான் வேலையா? நீங்க இங்க வீடு வந்து போனீங்கல, அதுக்கு அப்புறம் என்னலாம் ஆச்சு தெரியுமா? இது என்ன குர்தன் நடத்துற வீடா இல்ல கூத்தடிக்கிற இடமா? யாரோ ஒரு பொண்ணு வரா கேட்டா ஃப்ரெண்டுங்கறான். சரியா உட்காருடி. நம்ம வீட்லயும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா. அக்கா பக்கத்துல இருக்கறவங்க என்ன நினைப்பாங்க? ஜாடமடையா சொன்னா அந்த பொண்ண ஆட்டோல ஏத்தாம பைக்ல உரசிக்கிட்டு போறான். எனங்க நான் பாட்டுக்கு இங்க தனியா கத்திக்கிட்டே இருக்கேன். அவன ஒரு வார்த்தை கேளுங்க. என்ன என்ன கேக்க சொல்ற? நாளைக்கு இன்னொரு பொண்ண கூட்டிட்டு வந்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம புரோக்கரை பார்த்து நல்ல பொண்ணா பார்க்க சொல்றேன். போதுமா? செத்தான்டா மணி. எப்படியோ ஓம் புனித்ல அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. பா, பக்கா மிடில் கிளாஸ். அதுக்கு அப்புறம் அவன் சொன்னது கேட்டப்போ ரொம்ப பாவமா இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட எதுமே எனக்கு கிடைக்கலங்க. அப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, ஹை கிளாஸ் படிக்கிற பசங்க ஸ்கூலில் சேர்த்து விடுன்னு அப்படின்னு சொன்னேன். டேய், முதல்ல ஒழுங்காக படிடா. நம்ம லெவலுக்கு இதுவே ஹை ஸ்கூல் தாண்டா. எந்த ஸ்கூலில் படிக்கணுன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கணுன்றது தான் முக்கியம்னு சொன்னார். கிரிக்கெட்டில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. பா, என்னை ஒரு கோச்சிங் சேர்த்து விடுப்பான்னு பலாரும் ஒரு அறை கொடுத்து. டேய், முதல்ல அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாச்சு முடி, அப்போ தான் நீ லைஃப்பில் செட்டில் ஆகும்னு சொன்னார். ஒவ்வொரு பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலில் மறுநாள் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க. எல்லா பசங்களும் கலர் ட்ரெஸ்ஸோடு வருவாங்க, நான் மட்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போடுவேன். தீபாவளி டைமில் பக்கத்துட்டு பசங்களாம் ஒரு நாள் முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு பிஜிலி வெடி பேக்கெட் வாங்கி ஒவ்வொன்றா ஒரு நாள் ஃபுல்லாக வெடிப்பேன். நீ ஒரே தடவை வீட்டுக்கு வந்ததுக்கே நிறைய விஷயம் மறைக்க வேண்டியதாக இருக்கு. மணி, சின்ன வயசில் உன்னால் முடியல அது எனக்கு புரியுது. ஆனால் இவ்ளோ வளர்ந்துட்டியே, இப்ப கூட நினைச்சதை செய்யாம புலம்பிட்டு இருக்க. முடியாதுயா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுவுமே முடியாது. ஏன்னா எங்க சர்க்கிள் அப்படி, எங்க ரிலேஷன்ஸ் அப்படி. நாங்கெல்லாம் புலம்பு சொன்னா புலம்போம், அப்புறம் எங்க இங்கே சாவோம். அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனா தைரியமான ஒரு முடிவை எங்களால எடுக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் எங்க லைஃப் ஸ்டைல். நம்ம விரும்பினபடி இல்லாம ஒரு ஒரு செகண்டும் பயந்தும் புலம்பியும் வாழ்றது, இட்ஸ் நாட் லைஃப், இட்ஸ் ஜஸ்ட் சர்வைவல். ஏய், நீயும் நடந்தாண்டா ஃபீல் பண்றோம். 25 வயசுல புலம்புற மணி 50 வயசுல அவங்க அப்பா அவனுக்கு செஞ்சது தான் அவன் அவன் பையனுக்கு செய்ய போறான். இட்ஸ் எ சைக்கிள். ஹரி, இருங்க நான் பாக்குறேன். ஏய் அமுதன், வாட் யூ கோ கோ கோ. அமுதன், அமுதன்!
சும்மா உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. உள்ள வாங்க. ஐயோ, கை கிண்ணாச்சு. சாப்பிட்டீங்களா? அவன் வந்தது என்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக தான். இல்ல, ஆனா அவன் சொல்லணும்னு நினைக்கிறது என்னால உணர முடியுது. வாழ வேண்டிய நேரத்துல சாவ தேடி போன சாவினி துரத்தும் போது வாழணும்னு நினைக்கிறேன். எப்படி பண்றதியா? I'm going to tell them the truth. Why? What? Enough. நான் யாரு எதுக்காக அவங்க கூட பழகுனேன்னு சொல்லப் போறேன். முட்டாளா நீ? எல்லாம் கரெக்டா இருக்கும்போது இப்போ எப்படி பண்ற? பாவண்டி அவங்க. போதும், அவங்க எமோஷன்ஸோட விளையாட வேண்டாம். டேய், நம்மள பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் characters யா? Just shut up, okay? They're not characters. அவங்க தான் நிஜம், நீயும் நானும் தான் fake. நான் இது ப்ராஜெக்ட்டா தான் நினைச்சேன். ஆனா இது உங்க லைஃப். தியா, சொல்றது என்னால முடியல. அவங்க எனக்கு கிடைச்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் வான் டு லூஸ் தம். ஏய் தியா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நானா தானே உள்ள போனே, நானே வெளிய வந்துடுறேன். அப்ப நம்ம ஸ்கிரிப்ட். ஐ டோன்ட் கேர், ஓகே? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து சீன் எடுத்தது பத்தாதா? ரியாலிட்டி போதும், பாக்கி கதையை நீங்களே யோசிச்சு எழுதிக்கோங்க. யாரு தியாவா? லிசன், நானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அதை விட உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ ஆளே மாறிட்ட. இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கா, மரியாதையா, நான் உன்னை எப்பவுமே பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லை, யூ சீன் ஹாப்பியர். தியா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன். அவளை விட்டுறாத, யூ ஷுட் மேரி ஹர். Looking very pretty. Na yeun var sonnena theriyuma? Theriyum dia. This is time for you to love your passion, Krish. Nee nenikiradilla, Krish. Unnoda ambition la nee jeikanum. Yeah, I know. Wait. Hey. Sorry madam. Idiot. Sorry bhai. It's okay. Dia, nee life la vandadukku appuram da I have started to. Hey. Hey, what are you guys doing? I'll call the cops. Pare. Hey! 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 H
அதே டாக் ஷோ இல்ல வேற எந்த மீடியாலயும் நாங்க ஒத்துக்க தயாரா இருக்கோம் சார். தியாவுக்கு என்னாச்சு? I'm leaving. மணிக்கும் கிருஷ்ணுக்கும் நான் அவசரமா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஃபாரின் போறதா சொல்லிருக்கேன். நான் மறுபடியும் இந்தியா வந்தா அவங்களை மீட் பண்றதா சொல்லிருக்கேன். தியா முடியலடா. ஜெனரலா போவேன். ஒரு டாக்குமெண்டரி ஷூட் பண்ணுவேன். அதோட என் ஜாப் ஓவர். ஆனா கொஞ்ச நாளா இந்த மூணு பேரோட பழகுன ரியாலிட்டி என்ன சாகடிக்குது. நான் பண்ணது சரியா தப்பானே எனக்கு தெரியல. போன் வைக்கிறேன், நான் போறேன். ரியல் லைஃப் வேற, சினிமா வேற சார். ஹோப்பே இல்லை. ஆனாலும் போலியா சந்தோஷப்பட்டு பொய்யா சிரிச்சு கடைசி வரைக்கும் நாம யாருன்னே தெரியாம செத்துறோம் சார். ஒரு விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம் சார், கதை எழுதுறது வேற, எழுதின கதையை கமெண்ட் பண்றது வேற. எங்களுக்கு கதைலாம் எதுவும் வரல சார், கலாய்க்க தான் வருது. மணி கிருஷ்ண என்ன ஆனாங்க? என்னடா இந்த கல்யாணம்டா? ஹீரோயின் மாதிரி ஒரு ஹை கிளாஸ் ஃபிகர் கூட சுத்திட்டு இருந்தா மச்சான். நம்மளாம் ஹீரோயின் மாதிரி பொண்ணோட சுத்தணும், அம்பாரி மாதிரி சம்பாரிக்கும் தான் ஆசை. கடைசியில் பார்த்தனா வீட்டில் பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு மாச சம்பளத்துக்கு மாரடிக்க வேண்டியதான். நான் தான் அவன் பாய் ஃப்ரெண்டு, அவன் தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேடா. நம்மலாம் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லைடா, ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை. சரி நான் வரட்டா? அப்படிலாம் விட்டுறாத மச்சி, ட்ரை பண்ணுறா. எவ்வளோ சார் ட்ரை பண்ணுறது? எவ்வளோ ட்ரை பண்ணலாம், வண்டி கெப்பாசிட்டி எவ்வளோ தான் சார். நீங்கள் தோத்து போல. ஆக்சுவலி யூ ஹேவ் ஒன். நீங்கள் சொன்ன ரியல் இன்சிடென்ட் வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லவா? நீங்க ரியல் லைஃப்ல சந்திச்ச எல்லா இன்சிடென்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு உருவம் கொடுத்தா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ.
சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்தவன், ரொம்ப கோபக்காரன். தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்பான். அவன் ஜாலியா இருக்கிற ஒரே இடம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் கலாய்ப்பான், வெரி ஹியூமரஸ். அப்பா அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு. ஹீரோட எல்லா ஹோப்பையும் நாசம் பண்றான். அவன் தான் இந்த படத்தோட வில்ல. லைஃப்ல நம்ம ஹீரோவை வளர விடாம தடுக்கிறான். அவன் ஆசைப்பட்ட ஹீரோயினான் தூக்கிட்டு வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அடம்பிடிக்கிறான். படம் பூரா வில்லன் கிட்ட கஷ்டப்பட்ட ஹீரோ கிளைமேக்ஸ்ல வில்லனை அடிச்சு துவம்சம் பண்றான். ஹீரோயின் கையை பிடிச்சி ஹாப்பியா வாழ்றான். என்ன பாக்குறீங்க? உங்க கதை தான் என்னோட வெர்ஷன். எங்க தோத்து போயிட்டோன்னு உங்களுக்கு ஹோப் வச்சோ, அந்த இடத்துல லேசா கதையை மாத்தி ஜிக்ஸாக் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கேன். ஹாப்பியா போங்க. ஈவினிங் ஹயத்துல சக்சஸ் மீட் பார்ட்டி இருக்கு, வந்துருங்க சார். எதெல்லாம் கிளீஷே நினைச்சு நாங்க கலாய்ச்சமோ அது அத்தனை விஷயங்களும் இந்த படத்துல இருக்கே சார். இருக்கட்டும் சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சார் இந்த மாதிரி படம் எல்லாம் ஓடும்? எந்த மாதிரி ஸ்டூபிட் ஃபைட் சீக்வென்சஸ், இரிட்டேட்டிங் பஞ்ச் டயலாக்ஸ், ஃபாரின் சாங்ஸ், நேவல் க்ளீவேஜ், புல்ஷிட் ஹீரோயிசம் எல்லாமே. தம்பி, சினிமால யார் ஹீரோ நினைச்ச இவ்வளவு நேரம் ஆக்ட் பண்ணார் அவரையா? தன்னை மறந்து 2.5 மணி நேரம் சந்தோஷமா கை தட்டி கொண்டாடிட்டு ஹாப்பியா வெளியே போறான் பாரு. காமன் மேன் மிஸ்டர் பொதுஜனம், அவன்தான் ரியல் ஹீரோ. ஏங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ஹீரோ மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தன்னை சுத்தி சின்னதும் பெருசுமா தப்பு நடக்கும் போது தப்பு செஞ்சவன் அடிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைப்பான். பெரிய வீடு, லக்ஸுரி கார், மாடல் மாதிரி ஒரு கொண்டாட்டி, ஒரு ஃபாரின் ஹாலிடே, இப்படி நிறைய கனவு காண்பான். ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்காது. சினிமாவில் யாராவது பண்ணா தலைவான சரண்டர் ஆயிடுவான். அவனை சூப்பர் ஸ்டார் ஆக்குவான், சீஃப் மினிஸ்டர் ஆக்குவான், இன்னைக்கு எதை வேணா ஆக்குவான். பச்சையா சொன்னா அது அவன் இயலாமை, பாலிஷா சொன்னா அது அவன் கனவு. சினிமா ஒரு கனவு தூய்ச்சாலை, பார்க்குறவன் கனவை படமாக்கி அதை அவனுக்கே போட்டு காட்டி காசாக்கிடுவோம். அவன் கனவு காண்ற வரைக்கும் இந்த மாதிரி சினிமா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ புல்ஷிட்னு சொல்லு, எலிஃபன்ட் ஷீட்னு சொல்லு, என்ன வேணா சொல்லு, அந்த ஷிட்டுக்குள்ளே ஒரு ஹிட் இருக்கு. இதோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர், 10 பிரிண்ட் எக்ஸ்ட்ரா வேணுமா? படம் பிச்சுட்டு போதுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதே ஹீரோ தொடர்ந்து 10 ஹிட் கொடுத்தா சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுவாங்க. அதையே தொடர்ந்து 10 வருஷம் ஹிட் கொடுத்தா இந்த நாட்டையே கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த நாட்டை ஆளுது ஸ்டார் இல்லை, தான் தான் நினைக்கிறான் அந்த காமன் மேன்.